ஷரீக லஹு வாஷதன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. وقال الله تعالى في القران الكريم قل ان صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. பேருமுடையவனுமான எல்லாம் அல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய ஜும்ஆ உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும், அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபாவர் மக்கள் மீதும், நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகணுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் அடிப்படை விஷயங்களில் முதலில் அல்லாஹ்வை நம்புவது, அவனுக்கு மரியாதை செலுத்துவது, அதற்கு அடுத்தபடியாக நபிகள் பெருமானாரை நம்புவது, அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது, அதற்கு அடுத்தபடியாக திருமதி குர்ஆன் சொல்வது பெற்றோர்களுக்கு மரியாதை செலுத்துவது. அப்படி சொல்றான், அல்லாஹ்வுக்கு மரியாதை செலுத்துவது என்றால் அவனை தவிர யாரையும் வணங்காமல் அவனை மட்டும் வணங்குவதுதான் மரியாதை. மனிதனுக்கு மனிதன் செய்யக்கூடிய மரியாதை அல்ல. உமா கதருல்லாஹ ஹத்த கதரிஹி, மக்காவில் இருக்கக்கூடிய காபிர்கள் அல்லாஹ்வை மதித்தார்கள், மதிக்கும் விதத்தில் மதிக்கவில்லை அப்படிங்கிற மதிக்கணும். அல்லாஹ்வை மதித்தால் பத்தாது, அவன் தன்னை எப்படி மதிக்க வேண்டும் என்று சொல்கிறானோ அப்படி மதிக்க வேண்டும். அவனுக்கு நிகராக யாரையும் மதிக்க கூடாது, அப்படி மதிப்பது அல்லாஹ்வை, அது நமக்கெல்லாம் அவ்வளவு தெரியும். அப்ப அல்லாஹ்வை வணங்குவது, அவனை மதிப்பது முதலிடம். அதற்கு அடுத்தபடியாக நபிகள் பெருமானாரை மதிப்பது, நபிகள் பெருமானாரை மதிப்பது என்று சொன்னால் அவர்களை பின்பற்றுவது என்று பொருள். அவருக்கு நிகராக யாரையும் பின்பற்றக்கூடாது, அது நபிகள் பெருமானாருக்கு. இந்த இரண்டையும் நாம் ஓரளவு விளங்கி வைத்திருக்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக ஒரு விஷயத்தை, இந்த இரண்டிற்கும் ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு அடுத்த ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். நீங்கள் பல நூறு முறை கேட்ட வசனம் தான், ஓ காணலி முஃமினீன் வலா முஃமினத்தினீரா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகுன லஹுல் கியரத்து மின் அம்ரிஹி வ மன் யாஸில்லாஹு வ ரசூலுஹு ஃபக்கத் தல்ல வலாலம் முபீனா. இஸ்லாமிய அடிப்படை கான்செப்ட்களில் இந்த வசனம் முக்கியமான இடத்தை பெறும். எல்லா தலைப்புகளுக்கும் பொருந்தக்கூடிய வசனம் இது. ஒவ்வொரு தலைப்புக்கும் இந்த வசனம் பொருந்தும். அப்படிப்பட்ட வசனம் இது. என்ன பொருள் இதற்கு? அர்த்தம் என்ன? ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிமான ஆணோ அல்லது பெண்ணோ, அல்லாஹோ அல்லது அவருடைய தூதரோ ஒரு விஷயத்தில் முடிவு சொன்ன பிறகு அந்த முடிவுக்கு மாற்றமாக நடப்பது தெளிவான வழிகேடு என்று இந்த வசனம் சொல்கிறது. எந்த விஷயமா, சின்னஞ்சிறு விஷயமாக இருக்கலாம், பெரும்பெரும் விஷயமாக இருக்கலாம், சாதாரணமாக சுபஹானல்லாஹ் சொல்வதிலிருந்து உயிரை கொடுக்கும் வரை எந்த செயலாக இருந்தாலும் சரி, அது விஷயத்தில் அல்லாஹ் என்ன முடிவை சொன்னார் அல்லது அவர் தூதர் என்ன முடிவை சொன்னார்கள், அந்த முடிவை கவனிக்காவிட்டால் அது மிக பெரும் வழிகேடு என்று திருமறை குர்ஆன் வசனம் சொல்கிறது. அல்லாஹுடைய ஜட்ஜ்மெண்ட் அர்த்தம், அல்லாஹுடைய தீர்மானமான முடிவு. அல்லாஹுடைய முடிவை யாருக்கும் மாற்றும் அதிகாரம் கிடையாது. ஒரு கீழ் கோர்ட்டில் ஒரு முடிவு எடுத்தா மேல் கோர்ட்டு தீர்ப்பு மாத்தி வச்சிருவோம் பாத்திருக்கல. இந்த கோர்ட் எடுக்கிற முடிவு சுப்ரீம் கோர்ட்டு போன்றோம், ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு போ, கீழ் கோர்ட்டில் சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் உடைக்கப்பட்டு மேல் கோர்ட்டில் மாற்றப்படும். ரப்பர் ஆளுநத்தில் இது செல்லாது. அல்லாஹ் ஒரு முடிவை சொல்லிவிட்டானே ஆனால்
குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவன் எவரும் கிடையாதுங்கிறான். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, லா முக்ரிஹஹோ, நிர்பந்தம் என்பது கிடையாது. அப்படின்னா என்ன, எனக்கு ஒரு அதிகாரம் முடிய சொல்லும் பொழுது நான் மேலதிகாரிகள் போயிட்டா அவனுக்கு நிர்பந்தம் ஆயிரும், கீழ அதிகாரி அவங்க சொல்லத்தான் கேட்பான். தனக்கு மேலே ஒருவன் இருக்கும் பொழுது வேறு வழி இல்லாமல் கீழே இருப்போம் ஒத்துக்கொள்வான். படைத்தவனுக்கு மேலும் கிடையாது, நிகரும் கிடையாது. அவனுக்கு மேலும் ஒருவன் கிடையாது, அவனுக்கு நிகராகவும் யாரும் கிடையாது. எனவே அவனுக்கு நிர்பந்தம் என்பது இல்லை என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட் தான் முடிவு. அப்ப ஷிர்க் வைக்க கூட நம்ம ஒழுங்கி வச்சிருக்க எல்லாம் முடியும். இந்த தசந்து பாருங்க, அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் செய்கிறான், தீர்ப்பளிக்கிறான், முடிவு சொல்றான். அல்லாவுடைய ஜட்ஜ்மெண்டே அதுதான், அவனை தவிர யாருக்கும் வணக்கம் செலுத்தக்கூடாது. அதுக்கு அடுத்தபடியாக வாலிதைன் அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பது எவ்வளவு முக்கியமோ, அதற்கு அடுத்தபடியான முக்கியம் என்ன தெரியுமா, உபில் வாலிதீன் இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நல்ல பரிகாரம் செய்வது அப்படிங்கிறாங்க. பெற்றோர்களுக்கு நல்லதை நடத்துவது, நல்ல கவனிச்சுக்கிட்ட நீங்க அல்லாவுக்கு கட்டுப்பட வேண்டும். அதுக்கு அடுத்தபடியா யாரு கட்டுப்படணும், நபிகள் பெருமானார் கட்டுப்படணும். அரிஷ்குர் லீ வலிவாலிதைக்க, எனக்கும் உனது பெற்றோர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கிறாங்க. நன்றி என்பது ரசூலா கூட கிடையாது. கட்டுப்படுதல் என்பது அல்லாவுக்கு, அதற்கு அடுத்தபடியாக கட்டுப்படுதல் என்பது நபிகள் பெருமானா இருக்கு. கட்டுப்படுதலில் அல்லாஹ் ஃபர்ஸ்ட், செகண்ட் ரசூலுல்லாஹ், நன்றி செலுத்துதலில் அல்லாஹ், அதற்கடுத்து ரசூலுல்லாஹ் கிடையவே இல்லை, நன்றியை சொல்லவே இல்லாத. அரிஷ்கோர் லீ வலிவாலி ஜெயிக்க, எனக்கு நன்றி செலுத்துங்கள், உங்கள் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கள். குர்ஆன் எப்படி சொல்லுது பாருங்க, எவ்வளவு முக்கியமான எடுத்து பெறுது. இது 99% முஸ்லிம்களுக்கு தெரியாது. அல்லாவுக்கு அடுத்தபடியாக நான் நன்றி செலுத்த வேண்டியது அவுரியா கிழக்கு இல்லை, யாரும் வச்சுக்கிடுங்க. அல்லாவுக்கு அடுத்த அவுரியா கிழமை மதிக்க வேண்டியதுனா அது முக்கியம் கிடையாது. அது கொஸ்டினா மறுபடியும் வராது. பெற்றோரை மதித்தீர்களா, பெற்றோர் மனம் கொள்ளாமல் நடந்தீர்களா, பெற்றோர் சொல்லி கேட்டீர்களா என்பது அல்லாவுடைய ஜட்ஜ்மெண்ட். இதனால்தான் அல்லாவுக்கு இணை வைக்க கூடாது என்பது ஜட்ஜ்மெண்ட். அதுபோல பெற்றோர் நலம் நாடுதல், இதை சொல்ற அல்லா போறாங்க. இது சாதாரண விஷயமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது, சிம்பிளான ஒரு விஷயம் கிடையாது. இது இதற்கு சில நபிகள் பெருமானார் சொன்ன சில விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். மின் அக்பரில் கபாய் இருந்தார்கள் நபிகள் நாயகம், பயங்கரமான பாவத்தை பற்றி, கடுமையான பெரும்பாவத்தை பற்றி சொல்லட்டுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. சொல்லலாம், கடுமையான பாவம், கடுமைனா உச்சகட்டமானது இணை வைத்து நமக்கு தெரியும். அல் இஸ்ராக் பில்லா, அல்லாவுக்கு இணை வைப்பதை விட ஒரு பெரும் பாவம் பெரும் குற்றம் கிடையவே கிடையாது. சொல்லுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்பரில் கபாயி, பயங்கரமான பாவத்தை சொல்லட்டுமா, அல் இஸ்ராக் பில்லா, அல்லாவுக்கு இணை வைப்பது. அதுக்கு அடுத்தபடியாக ஷத்மு ரஜ்வி வாலிதை, ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவது, ஏசுவது என்றார்கள் நம்ம பெருமானார். இப்படிலாம் இருக்கிற முஸ்லிம்களுக்கு தெரியாது. அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய பாவம் எவ்வளவு பெரிய பாவம், சுருக்கமா சொல்வதென்றால் நபிமார்களின் பிள்ளைகளை கூட அல்லாஹ் மன்னிக்கவில்லை, இணை வைத்ததா. நூறு மகன் இணை வைத்தான், நரகில் விழுகிறார். லூத்தலைசா மனைவி இணை வைக்கிறார், நரகில் விழுகிறார். நூறு மனைவி இணை வைக்கிறார், நரகில் விழுகிறார். நபிகள் பெருமானோட பெற்றோர் இணை வைக்கிறார்கள், நரகில் விழுகிறார்கள். நபிமார்களின் பிள்ளைகளாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், மக்களாக இருந்தாலும் நரகவாதி. காரணம், இணை வைத்த பாவம் தான், மற்ற பாவம் கிடையாது. இணை வைத்த பாவத்திற்காக நபிமார்கள் உறவுகளாக இருந்தாலும் போ நரகத்திற்கு என்று சொல்லப்பட்டு விடும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். இவ்வளவு கடுமையான பாவம் இணை வைத்த, அதற்கு அடுத்தபடியாக கடுமையானது என்ன, எத்தனை பாவம் இருக்கிற உலகத்துல, அந்த பாவங்கள் எல்லாம் விட கொடுமையானது பெற்றோரை துன்புறுத்துவது, திட்டுவது அப்படிங்கிற அரசு சொல்லலாம். இது தெரியாத முஸ்லீம்கள், நம்மளும் தெரிஞ்சா பத்தாது. முஸ்லீம்கள் மத்தியில் நாம் சொல்ல வேண்டிய மிக அடிப்படை விஷயங்கள் இதுதான். அதான் அப்புறம் எந்த பிரச்சனை இருந்தாலும் பிறகுதான். முஸ்லீம்கள் மத்தியில் நாம் சொல்ல வேண்டியது பெற்றோரை நோவி நிதர்த்துவது, இணை வைத்தலுக்கு அடுத்தபடியான பாவம். எப்படி எஷ்டமுறை வாரி தேகி, நபிகள் பெருமானார் கேட்டார்கள் அப்படி எல்லாம் உள்ள வந்திருக்கேன். அவர்
அப்படி லேட்டா வர்றது பின்னால உட்காந்துக்கலாம், அப்படி தொழில் உள்ள கேள்வி பண்ணிக்கலாம், உள்ள வந்து நெருக்கி உட்காந்துக்கிடு, வாங்க சும்மா வாங்க, தொழுக ஆரம்பி கூட பின்னால போய்க்கலாம். பெற்றோரை திட்டுவதுதான் பெரும்பாலும் இந்த அகல் அபிகள் பெருமானா. உடனே சகாபாக்கள் கேட்கிறார்கள், யார சொல்லலாம், பெற்றோரை திட்டுவான் என்றார்கள் நபிகள். சகாபாக்கள் கேட்கிறார்கள், ஏன் அப்படி கேட்கிறாங்க, கொஞ்சம் கற்பனை பாருங்க, தான் தாய் தரப்புல திட்டுவானா உடனே அப்படின்னு நம்மளாம் கேட்க மாட்டோம், அதை தூக்கி போட்டு மிதிப்பான் அப்படின்னு நம்மளுக்கு அதில் ஆச்சரியமா இருக்காது. சகாபாக்களுக்கு பேராச்சரியமாக இருக்கிறது, மிகப்பெரிய ராஜாங்கம் என்றால் ஜின்களையும்
ஷைத்தான்களையும் கண்ட்ரோல் பண்ணினார்கள். சுலைமான் இஸ்லாம் சும்மா கிடையாது, ஜிங்களுக்கும் சேர்த்து ஆட்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதர்களால் நகர்த்த முடியாத கொப்பைகள் பாத்திரங்களை எல்லாம் சுலைமான் நபிக்காக ஜிங்கள் தூக்கி கொடுத்து உதவி செய்தன அப்படிங்கிறார். அதாவது சுலைமான் நபிக்கு லேபர் வேலை பார்த்தது ஜிங்கள், அடிமை வேலை. அவங்களுக்கு எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வைக்குமா, ஒரு வேலை வேலை செய்வாங்க, வீட்டு வேலையாட்கள் வேலை செய்வது போல சுலைமான் நபிக்கு ஜிங்கள் வேலை செய்தன. கதை கற்பனை அல்லது குர்ஆன் வசனம் இது, அல்லாஹ்வுடைய சொல் இது. என்ன முத்து குளித்து வருவது சுலைமானுக்கு வேலை பார்க்கிறது என்று நாம் கண்காணித்துக் கொண்டிருந்தோம். சுலைமானுக்கு சைத்தான்கள் வேலை பார்த்திருக்கிறது, ஜின்கள் வேலை பார்த்திருக்கிறது. அப்படி இருந்த சுலைமான் இஸ்லாம் துஆ செய்கிறார், யாரெல்லாம் ரஹ்மானே கிருபையுள்ள ரஹ்மானே அந்த அந்த நிஹமத் ரப்பியா அல்லாஹ், எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ செய்த அருளுக்காக உனக்கு நான் வணக்கம் செலுத்த வேண்டும் என்பதற்காக நீ உதவி செய்வாயாகப்பே துவா வழங்க. அவங்களுக்கு என்ன துவா செய்யறாங்கன்னா, சுலைமானுக்கு ஒரு துவா செய்யறாங்க, இந்த ஆட்சியாளத்தை தந்ததற்காக துவா செய்யல. அது பிரச்சனை தெரியல அவங்களுக்கு, நம்ம சார் லட்சங்கள் பிரச்சனை தெரியுது, பங்களாக்கள் கார்கள் பிரச்சனை தெரியுது, உங்க சொத்துவங்கள் பிரச்சனை தெரியுது, உலக ஆட்சி சுலைமான் அலி இஸ்லாம் அதை கண்டுகளவே இல்லை, அது கணக்கில் எடுக்கிறாங்க. எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ உதவி செய்தாய், என் பெற்றோருக்கு எனக்கு நீ கிருபை செய்தாய், என் பெற்றோருக்கு கிருபை செய்யாவிட்டால் நான் பிள்ளையாக பிறந்திருக்க முடியாது, எனக்கு நீ கிருபை செய்தாய் அப்பட்டது, எனக்கும் அருள் செய்தாய், என் பெற்றோருக்கும் அருள் செய்தாய், அந்த ரஹ்மத்தில் தான் நான் பிறந்து வந்தேன், அதற்காக உனக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும், அதுக்காக தொழணும், அதுக்காக அனுபவிக்கணும், அதுக்காக வணக்க செய்யணும், அதற்கு நீ உதவி செய்வாயா என்று கேட்டார். இப்படி யாராவது வா கேட்கணுமா, எங்க அத்தாவை நல்லபடியா வச்சிருந்தையா அல்ல, எங்க அம்மா நல்லபடியா வச்சிருந்தையா அல்ல, அவங்க ஆரோக்கியம் வந்து வளர்த்தாண்ட, அது எவ்வளவு பெரிய பாக்கிய இருப்பே, கேட்டுக்கோமா அப்படி யாராவது அவள் உள்ளதுல தோணுதா. சுலைமான் நபிக்கு தோணி அதை நமக்கு முன்மாதிரியா அல்ல போறாங்க சொல்றாங்க, தோணி இருக்க. இத மாதிரி அத்தாமல் தோசைறாங்க, நீங்க பெத்த பிள்ளைகளுக்கு துவாட்சி உதவிட கூட செய்யணும் தாய் தப்பனுக்கு, பிள்ளைகளுக்கு செய்யாட்ட பிரச்சனை கிடையாதுங்க, என் பிள்ளைகள் அவனுக்கு பெத்த குடியாவளி போச்சு, என்ன பெத்த பிள்ளைகள் நான் ஒழுங்காக வளர்க்கல, நான் நன்மையை செய்யவில்லை அவ்வளவுதான், என் பிள்ளைகள் ஒழுங்காக விளையாட்டி ஒரு நல்லதை செய்யவில்லை, பெற்றோரை மதிக்காட்டி பாவத்தை செய்கிறேன் அப்படிதான் நன்றி இல்லாமல் நடக்கிறேன். அவன் தந்ததற்காக நான் செய்யணும், என் பிள்ளைய பின்னால் எனக்கு தருவானா இல்லையா ரெண்டாவது, என் பெற்றோர்கள் தந்திருக்காங்கல்ல, கற்பனை பண்ணி பாருங்க எப்படிப்பட்ட விஷயம் இது. குரானையில அதெல்லாம் சொல்றாங்க, இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த மேட்டை தொடர்ந்து போயிட்டே இருக்கும் வேகமா போய், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் மாபெரும் அற்புதங்களை பெற்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறப்பு பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது அற்புதத்தில் மிக முக்கியமான நிறைய அற்புதம் இருக்கு. வீட்டில் என்ன நடக்கிறது என்ன இருக்குதான் சொல்லுவாங்களாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் குரான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நேரம் நேரத்தை பத்தி அவங்க வீட்டில் இதுதானே, உங்க வீட்டுல கொத்தவள்ளி ஒரு கிலோ இருக்கு, புளி ஒரு காக்கல இருக்குது, பரப்பரை இருக்கு, இருக்கு வீட்டில் என்னென்ன பொருள் மசாலா சாமான் வாங்கி வச்சிருக்கேன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டவர் ஈசா அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள். பிறந்த உடனே நபி ஈசா அலி இஸ்லாம், வேற எந்த நபி பிறந்த உடனே நபி கிடையாதுல்ல, பிறந்த உடனே நபியா, பிறந்த உடனே நல்லா நபியாக்கி விட்டான் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை. பிறந்த ஸ்பாட்ல பிறந்த உடனே பேசுறாங்க, என்ன பேசுறாங்க தெரியுமா,
என்னை நான் உயிருடன் இருக்கும் காலமெல்லாம் என் தாய்க்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதற்காக நீ எனக்கு உதவி செய்வாய். அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான், அல்லாஹ் எனக்கு கட்டளை எடுக்கிறான், நான் உயிருடன் இருக்கும் காலமெல்லாம் தொழ வேண்டும் என்றும், எப்படி பௌசானி பிஸ்ஸலாத்தி, நான் தொழ வேண்டும் என்றும், வஸ்ஸகாத்தி ஜகாத் கொடுக்க வேண்டும் என்றும், வபர்ரம் பிவாலிதத்தி என் தாயை நல்ல விதமாக நடக்க நடத்த வேண்டும் என்றும். மூணு இருக்கு, உயிரோடா இருக்கணும், நான் தொழணும், ஜகாத் கொடுக்கணும், இந்த நிலையில் என் தாயை கவனிக்கணும். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒரு கரெக்டா தொழுறான், தாய் தந்தையை கவனிக்கவில்லை, தொழு புண்ணிய நிலையில் அர்த்தம். என்ன பெரிய தொழுற நீ தொழுவா சொல்லு தொழுவா தாய் உதாசனப்படுத்துறான், நீ தொழு என்ன பிரயோஜனம் அர்த்தம், நீ உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? வார்த்தை விளக்கிற வாழ்க்கை, நான் உயிரோடன் இருந்து தொழும் பொழுது ஜகாத் கொடுத்து கொண்டு என் தாயிடம் நல்ல விதமாக நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். அதாவது அந்த முதல் நபியாகிய முதல் சட்டம் அது, அதாவது பிறந்த குழந்தை நபியாகிய முதல் சட்டம். வேறு யாருக்கு கூப்பிட்ட வார்த்தையை சொன்னாங்க, அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயத்தை திருமணம் சொல்லுது. ஒரு சாமி வருகிறார் சொல்லாட்ட யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன அல்லாஹ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றோம், சஹாபாக்கள் வாழ்க்கை சஹாபாக்கள் வரலாறு பாக்குறீங்க, ரசூலுல்லாஹ் முன்னிலையில் நடக்கக்கூடிய ஹதீஸ் இது. ஒரு சாமி வருகிறார் ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ், இன்ன உம்மி தூஃபியத் அப்படிங்கிறார், எங்க அம்மா மூத்தாயிட்டாங்க யார் ரசூலுல்லாஹ், இன்ன உம்மி தூஃபியத், எங்க அம்மா மூத்தாயிட்டாங்க தாயார், என் தாய்க்காக நான் தர்மம் செய்யலாமா? மனை மக்களுக்கு ஒரு பொண்ணை படிக்கிறதுக்கு இருக்கலாம் இல்ல, என் அம்மா இறந்தா மூத்தாயிட்டாங்க யார் சொல்லலாம், அவர்களுக்கு நான் தர்மம் செய்யலாமா? தாராளமாக அப்படிங்கிற உடனே ஸ்பாட்ல சொல்ல, இன்ன சதகத்து மலையா, இது என்னுடைய ஹாயத் என்ற தோட்டம், பெரிய தோப்பு, இந்த தோட்டத்தை என் தாய்க்காக நான் தர்மம் செய்கிறேன். இப்படி வந்திருக்கா அவ்வளவு தர்மம், நம்ம தர்மம் 5000 10000 பாதி இப்படி இருக்கு, நாலு வீடு நீங்க வச்சிருக்கீங்க, நாலு வீடு நாலு பிளாட் உங்கள்ட்ட இருக்கு, நாலு பிளாட்ல இந்த ஒரு பிளாட் எங்க அத்தாவுக்காக தர்மம், அல்லது எங்க அம்மாவுக்காக தர்மம் வந்தா நம்மள அப்படி வந்திருக்க தர்மம். சில ஆயிரம் வரைக்கும் இதை பிசுக்கிட்டு இருக்கிறோமோ, என் தாய் மேல மரியாதை வச்சனா என் சொத்து எனக்கு பெரிதாக தெரியக்கூடாது, என் தாய்க்காக தர்மம். ஒரு பள்ளிவாசல் ஒரு இடம் இருக்கு, என் தாய்க்காக இந்த பள்ளிவாசல் எடுத்த அல்லாவுக்காக வச்சுக்கேன், அப்படி வருதாங்க நம்மளுக்கு. சரி அவர் பள்ளிவாசல் கொடுத்துட்டாரா, ஏன் ஒரு பில்டிங் இருக்காரு வித்து பள்ளிவாசல் கட்டுங்க என் தாய்க்காக. தாய்க்காக கொடுப்பது சாதாரண விஷயமா? தாயை மதித்த பெருமை எனக்கு வந்துடுவாங்க, தாய்க்காக நான் கோரியை கொடுத்தால் அந்த நன்மை தாய்க்கும் எனக்கும். கற்பனை செய்யுங்க, அந்த மாதுக்கள் எமைக்கிறாங்க, நீயும் உன் சொத்தும் உன் தந்தைக்கு சொந்தமானவர்கள். எப்படி வாசல் பார்த்தீங்களா, அந்த மாதுக்களை அமைக்க நீயும் உன் சொத்தும் உன் தந்தைக்கு சொந்தமானது. அது அர்த்தம் என்ன? அத்தாவோ அம்மாவோ பணத்தை எடுத்துட்டா ஏனைய கூட தூண்டி விடுவாங்க, பாத்தீங்களா உங்க அத்தாவே அம்மாவே என்ன
உங்க தங்கச்சி பிள்ளைய தூக்கி கொஞ்சாங்க, நம்ம பிள்ளைய தூக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் நம்ம நான் பார்த்துருக்கேன். பொழைய கோச்சு என்ன என்ன என்னமா என்னதான் எதுவுமே தங்கச்சி பிள்ளை தூக்கி கொஞ்சிருங்க, எப்படி தொடர்பா இருக்கிறீங்க? அதுக்கு என்ன உன்னை தூக்கியதற்குதான் கவனிக்கணும், உன் பிள்ளை தூக்கி என்ன என்னை வளர்த்ததற்கான கவனிக்கணும். என் பிள்ளை வளர்த்த என்ன வளர்க்கிட்டு கத்தா எங்க அம்மா உன்னை தூக்கி வளர்த்தாங்க, அம்மா உன்னை வளர்த்தாங்கல்ல, உன்னை ஊற்றி வளர்த்தாங்கல்ல, அதுக்கு தான் கவனிக்கணும். நன்றி. உன் பிள்ளையை கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இஸ்லாத்துல. நீ தான் பிள்ளையை கவனிக்கணும். கதை சொல்ல அது இஷ்டம். எப்படிப்பட்ட மேட்ரு இஸ்லாத்துல இருக்கு. இந்த தர்மத்தை நீங்க சாதாரணம் எடுத்துக்கலாம். அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பெற்றோர் விஷயம் என்பது ரொம்ப நீண்ட ஒரு விஷயம். இது நிறைய நபிகள் பல இடங்களில் அதை பேசியிருக்கிறார்கள். தாய் 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 தந்தை தந்தை சொல்லிட்டே இருந்திருக்காங்க. அதெல்லாம் ஏற்கனவே சொல்றேன். கட்டுப்படுதல் அல்லாவுக்கு பிறகு ரசூலுக்கு, நன்றி செலுத்தல் அல்லாவுக்கு பிறகு பெற்றோருக்கு அப்படின்ட்டாங்க. அதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல ஒரு வாசகம் வேணுமா? எங்க அத்தை தப்பு செய்யறாரு, எங்க அம்மா தப்பை செய்தால்தான் என்ன? நான் கேட்கிறேன், நான் தப்பு செஞ்சிருக்க மாட்டேன். கழிச்சு பாருங்க, நம்முடைய முற்றுக்கணக்கான தப்ப பெற்றோர்கள் மன்னிக்கல, ஏத்துக்கல, தப்பு செய்யட்டுமே. செய்தாலும் ஏற்றுக்கணும், சிறுக்கே செய்தாலும் சரி. அல்லாஹ் சொல்றோம், நீ என்ன தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க? உன் பெற்றோர் இணை வைத்தாலும் சரி, சாஹிபுமாக்கு துன்யா மாறுபா, நீ உலக விஷயத்தில் அவர்களோடு நல்ல விதமாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். கட்டளை. எங்க அத்தா சிறு செய்யறாரு, செய்யட்டும், நீ செய்யாத, நம்ம செய்யக்கூடாது. ஆமா, நம்ம அந்த தப்ப செய்யக்கூடாது, அவ்வளவுதான். அத்தா குற்றத்தை செய்கிறார் என்பதற்கு அவரை பகைக்க முடியாது இஸ்லாத்தில், தெரியுமா? நம்ம கேட்கிறாங்க, பாப்பா ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, இந்த 2000 ரூபாய் எடுத்து எதுக்குமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா. போயிட்டு வரவங்க அம்மா என்ன செய்யறாங்க? இப்ப 100-500 ரூபாய் கொடு, எதுக்கு? நான் ஒரு தரகா வரைக்கும் வேணும், நயா பைசா கிடையாது, உட்காருமா, அவ்வளவுதான், அது தரமாட்டாங்க. அங்கே பெற்றோரா படித்தவாங்கிற விஷயம் வந்துருது. அத்தா பிரியாணி பிரியாணி சாப்பிடறா, சில உள்ள அத்தா மாதிரி, அத்தா பிரியாணி நல்லா தான் இருந்துச்சு, ஒரு குவாட்டர் வாங்கி தாத்தாங்க அப்படி உள்ள தான் இருக்காங்க. அத்தாவுக்கு ஒரு குவாட்டர் வாங்கி தர முடியாத்தா சென்டிமெண்ட், நிறையா பைசா கிடையாது. இங்க என்ன வந்துருது? படித்தவனா பெற்றோரா தாத்தறிவகம் ஆசையத்தில் ஹாலை, படைத்தவனுக்கு வாரிசை விஷயத்தில் பெற்றோருக்கு கட்டுப்படக்கூடாது, அது வேற சப்ஜெக்ட். நீங்கள் படைத்தவனுக்கு மாறு செய்யாமல் பெற்றோர் என்ன சொன்னாலும் கேளுங்க. என் பெற்றோர் எனக்காக துவா செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்க போகிறார், எனக்காக என் குடும்பத்திற்காக என் அத்தா அம்மாவும் கேட்கணும், அப்பதான் உருப்படுவேன் அப்படின்னு நினைக்கணும். என் பெற்றோர் மனம் போய்விட்டால் என் குடும்பம் நல்லா இருக்காது அப்படி நினைக்கணும், அப்படி கேட்கணும். இல்லைன்னா ஒரு தோட்டத்தை கொடுத்து பாருங்க, ஒரு தோப்புங்கிறது சாதாரண விஷயமா, ஒரு பெரிய சொத்து இல்லைங்கிறது பெருங்கோடி சொல்ல, இந்த தோப்பு நம்ம செய்யலமா? தாய் மேல இவ்வளவு மரியாதை வச்சிருப்பாரு. இந்த தர்மத்தை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பிரமாதமா சொல்றாங்க பாருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். எப்ராஹிம் மாணிக்க இல்லா மக்கள் பாவனைத்த அவன் அபிச பாவனைத்த அவன் தசத்தகத்தை பாவனைத்த ஆளுடைய பிள்ளைகளே, மனித சமுதாயத்துக்கே சொல்றாரு, ஆளுடைய பிள்ளைகளே, ஹல்லக்க எப்ராஹிம் மாலிக், எது உன்னுடைய சொத்து என்று நினைக்கிறாய்? நீ உண்டு முடித்ததை முடித்து கிழித்ததை தவிர எது உன்னுடைய சொத்து? என்ன அர்த்தம் இருக்கு? சாப்பிட்டு முடித்ததுதான் உன் சொத்து. அதாவது காலை 8 மணி சாப்பிட்டோம்ல, அதுக்கு நம்ம சாப்பாடு அது உள்ள போயிடுச்சு கன்ஃபார்ம். மத்தியான சாப்பாடு என் சாப்பாடு யாரும் சொல்ல முடியுமாங்க? உறுதியா? உறுதியா சொன்னீங்கன்னா மூத்து உங்க கையில் இருக்குன்னு அர்த்தம். சொல்ல முடியாது, உயிரோடு இருந்தால் முடியும், உயிரோட இருந்தாலும் சில நேரத்தில் நடக்காது. திடீர்னு வயிறு கடப்பலாம் போகுது, வயிற்றால் பிடிச்சுன்னு வைங்க பிரியாணி தொட முடியாது, இட்லி வைக்க தேர்ந்த நோக்கி சாப்பிடுவான் டாக்டர். நம்ம பிரியாணி நம்ம சாப்பிட முடியாது, நம்ம உணவுன்னு சொல்லிக்கலாம், நம்ம உணவு கிடையாது, நீ சாப்பிட்டாத உணவு. இதில் சொல்ல சொல்றது, நீ உண்டு முடித்தது
ஒழித்து கிழித்தது. மேலே இருக்கிற சட்டை கூட எங்கன்னு சொல்ல முடியாது. போட்டு 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 கரைச்சு கிழிச்சு தூக்கி தும்பையான பிறகு தூக்கி போட்ட பிறகு இதே சட்டை யூஸ் பண்ணிட்டு இல்லை அனுபவிச்சிட்டேன். பீரோவில் இருக்கிறதே தெரியாது. பீரோ ஆயிரக்கணக்கான புடவை பட்டு புடவை இருக்கும், லட்சக்கணக்கான ரூபாய் ட்ரெஸ் வச்சிருப்பீங்க. சில பேர் பெருநாளைக்கு நேர்த்து இப்பவுமே வச்சிருப்பான். அதை உங்க ட்ரெஸ்ஸா கொடுத்தா தான் மூத்தாயிட்டா அதுக்கு அடுத்தாடுத்து கொடுத்துருவாங்க. என் ஊரில் யாரும் மூத்தா போய் இந்த ட்ரெஸ்ஸை உள்ள அக்கா வச்சு கூட கொடுக்க மாட்டான். ஏன் சி அகால மண்ணம் வச்சிருக்கா பேய உங்களை வந்துடும் எனக்கு வேண்டாம் அப்படின்றான். அந்த மாதிரி என் ஊரில் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு கூட மதிப்பு கிடையாது. எந்த மதிப்பு இல்லாம கொடுத்து கிழித்த ஒரு சொத்து உள்ளதானே. இதுக்கு அடுத்து எதுவும் சொத்து சொல்லுங்க. மொழி வளர்ந்து நம்மளுக்கு தெரியாது. ரசூலா சொல்றாங்க அவர் தசு தத்தமா அமைத்த நீ கொடுத்த தர்மம் உன்னுடைய சொத்து அப்படின்ட்டு சொல்லலாம். நீ வச்சுட்டு இருக்க சொத்து இல்ல, வேர்களுக்கு அதுவும் சொத்து இல்ல, வீரர்களுக்கு அதுவும் சொத்து இல்ல. நீ கொடுத்த தர்மம் பாக்கிட்ட 2 லட்சம் இருக்கு, 2 லட்சம் எடுத்து வச்சிருக்கிய பள்ளிவாசல் வர்றிய பள்ளிவாசல் கட்டணம் கட்டணம் அது 1 லட்சம் தீக்கு போடுறீங்க. 1 லட்சம் அது என் சொத்தா ஆயிட்டான். போட்டு வெளியே போத்தாயிட்டான். பாக்கெட்ல 1 லட்சம் 1 லட்சம் இல்லை, பீரோல இருக்க ஏன் இது இல்லை. 1000 கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் நான் மொத்தம் போயிட்டா அடுத்து வந்து உட்கார்ந்து பார்த்தா உண்மை யாரும் கண்டிப்பா தானது. என்னுடைய சொத்தைய புள்ள ஆகும் இல்லையா, மனைவி ஆகும், புள்ள இல்லாட்டா மச்சாம்பர் குழந்தை மாதிரி நான் உட்காந்துருவான். அதை நான் போராத்துல 1000 கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் அது உன் சொத்துக்கு வேற எதுவும் சொத்து. நீ கொடுத்த தர்மம் ஆண்களுக்கும் சரி பெண்கள் போது ஆண்களுக்கு நினைச்சுக்கிடாதீங்க. ஈமான் கொண்டு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கழுத்துல 2 லட்சம் ஆக போட்டிருப்பீங்க. சில புருஷ மாதிரி நகையை பார்த்துட்டே இருப்பான் எப்படியே வாங்கி விற்கன்னு. இந்த கழுத்துல கிடக்க வந்த நகை நல்ல இல்லாடி அடுத்த சூப்பரா வாங்கலாம் உறுத்திக்கிட்டே இருக்கும் சொல்ல முடியாது. ஒரே ஒரு நகையை தூக்கி கழட்டி போட்டாங்களே சாபபுர மக்கள், ஏன் கழட்டி போட்டேன் இது ஏன் சொத்து கன்ஃபார்ம் கழுத்துல இருக்கிறது தெரியாது. தர்ம பிரயோசனம் போடுங்க, சிறுவர்களுக்கு போடுங்க, முதியவர்களுக்கு போடுங்க. ஏழை மாணவர்கள் சிறுவர்களுக்கு கூட ஓரளவு தேவையான அளவு பணம் இருக்கு, தேவைக்கு கூடவே இருக்கு. உள்ளோட குழந்தைகளோட போட முடியாது. இஸ்லாமிய கல்லூரி இஸ்லாமிய கல்லூரி என்ன இப்ப நான் பேசுறவங்க வந்தால இது போல மார்க்க பிரச்சாரத்தை நானும் செய்ய வேண்டும் நீங்க நிரம்பிங்க எல்லாரும் அந்த எண்ணம் வரும். சாத்தியமா? உங்களுடைய சூழ்நிலைகள் வியாபாரங்கள் குடும்பங்கள் சாத்தியமெல்லாம் ஆயிரும். ஆனாலும் இஸ்லாமத்தை சொல்ல ஆர்வம் இருக்கும். நபிகளை வழி சொல்லித்தருகிற ராயல்டி நீ ஒருவரை உருவாக்கு. ஒரு மாணவரை நான் தத்தெடுக்கிறேன், யாருல நீ தள்ளாடு பண்ண. ஒரு மாணவரை நான் தத்தெடுக்கிறேன், ஒரு மாணவருக்கு எவ்வளவு காசு சாப்பாடு நான் கொடுக்கேன். சாப்பாடு கொடுத்த ஒரு மாணவனா இஸ்லாத்தை தெரிஞ்சு லட்சக்கணக்கான பேருக்கு சொல்லுவான். அவன் சொல்லும் பொழுது நீங்கள் நின்று சொன்னா எவ்வளவுமே உங்களுக்கு வரும் நான் வச்சுக்கோங்க. இது ராயல்டிங்கிறது 1000கணக்கான பேருக்கு நான் பயன் செய்ய வச்சுக்கோ பேச்சுக்கு என்ன அதை உருவாக்கிப்பான். என்னுடைய நன்மையெல்லாம் பியூரா போயிடும். பேசக்கூடிய நான் கெட்டவனாக இருந்தா அதை வச்சுக்கணும். நீ நினைக்கலாம் அப்படி உருவாக்குறோம் அஜித்தாலும் இல்ல அயக்கியத்தனம் பண்றான் பண்ணிட்டு போறான். உன் நன்மை பியூரத்தை வரும். அவன் செய்த அயக்கியத்தனம் உங்களுக்கு வரலதான் ஒரு ஆள் உருவாக்குறான். அப்படித்தான் உருவாக்குவோம். சில மாசமா எல்லா பேரும் பிரார்த்தனை இருந்துட்டு போது உங்க பெத்த உள்ளே வளர்க்கிறிய படிக்க வைக்கிறிய டாக்டர் ஆகிறிய புனர் சொல்ல கேட்டு போயிட்டான். அவனே போயிட்டான். இவன் அடுத்தவன் படிக்க மாட்டேங்களா சொல்லு முடிஞ்சு வச்சு அந்த சப்ஜெக்ட் கிடையாது. என் தொழுகை அல்லாவுக்கு
அல்ல. அந்த வணக்கத்தை எப்படி செலுத்த வேண்டும் என்ற முறைபாடு எனது தொழுகை, எனக்கு வணக்க வழிபாடு, அப்புறம் என்ன எனது வாழ்வு, எனது சாவு அல்லாவுக்கான அப்படின சொத்து, அப்படின்னு பணம். யோசிச்சு பாருங்க, அதுக்காக நம்ம அம்போல அம்பளை அள்ளி கொடுக்க வேண்டாம். அதையும் சொல்லுது இஸ்லாம், குருட்டுத்தனமான பக்தி இஸ்லாம் சொல்லாது. யார சொல்ல, என் சொத்தை எல்லாம் நான் அல்லாவுக்காக தருகிறேன், வேண்டாம் அப்படின்னு பாதியை திரட்டுமா, வேண்டாம். மூன்றில் ஒன்றை திரட்டுமா, இதுவே அது என்ன கொடு. 30 லட்சம் ரூபாய் இருக்கு, 10 லட்சம் ரூபா. 40 சக்காத்து, அதெல்லாம் சொல்லல, தர்மத்தை சொல்றதா சொல்லலாம். சில பேர் சக்காத்து கொடுத்துட்டு, நான் 1 லட்சம் ரூபா சக்காத்து கொடுத்தேன், நீ இப்ப கொடுத்த, உன் சொத்தே கிடையாது. 1 லட்சம் ரூபா என்ன இருக்குன்னு வைங்களேன், 2500 ரூபாய் என் பணம் இல்லை, யாவும் சொல்லணும். சக்காத்து என்னது, அடுத்தவன் சொத்து அல்ல உனக்கு தந்திருக்கா கொடுக்கணும். 50 லட்சம் ரூபா சக்காத்து கொடுக்கறேன், 50 கோடி வச்சுக்கிட்டு, இந்த 50 லட்சம் என் பணம் கிடையாது, வேறது நீ கொடுக்கக்கூடிய தர்மம் தான் உன் பணம். எனக்கு மறுமையில் வந்து நிற்குமே, இந்த நம்பிக்கை கொண்டு வாங்க. அல்லாவுக்காக கொடுக்கிறேன், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வேற யாருக்காகவும் கொடுக்கல. இந்த கான்செப்ட் வந்து நினைங்க, நம்மளை யாரும் அசைக்க முடியாது. அதோட சில துவாக்கள் நிறைய இருக்கு, டைம் இல்ல, நிறைய துவாக்கள் இருக்கு.
சத்தியம் சாகமாய்த்தான் மரணம். அவர்கள் உள்ளத்தில் நோய் இருக்கிறதா, அமிர்தாவோ அல்லது சந்தேக புத்தி இருக்கிறதா? நேர்மையாக நடக்க மாட்டார்கள். Allah